எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இந்த சிற்றொழி அப்படின்ற இந்த தொடரில் மீண்டும் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம இந்த தொடர் ஆரம்பித்ததுலேருந்து முதல்ல அரிஸ்டாட்டிலோட 12 வெர்ச்சியூஸ் நல்லொழுக்கங்கள் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இதில் முதல் நாள் நம்ம பணிவு பற்றி பார்த்தோம், ஹியூமிலிட்டி பற்றி பார்த்தோம். ரெண்டாவது நாள் இன்னைக்கு நீதி வழுவாமை ஜஸ்டிஸ் அப்படின்றத பற்றி பார்த்தோம். நேத்திக்கு நம்ம வீரம் அப்படின்னு பற்றி பார்த்தோம், கரேஜ். நான் இது சொன்ன வீரம் அப்படின்றது வீரம் விவேகம் விவேகம் கலந்து இருக்கணும்னு சொன்னேன். விவேகம் கலக்காத வீரம் வந்து ஆபத்து தான் போய் முடியும். இதை பற்றி நேற்று சொன்னபோது என்னோட ஒரு நண்பர் வந்து தனியாக எனக்கு ஃபோன் பண்ணி, சார் ஏதோ விவேகம் கலந்து வீரம் சொன்னீங்களே அப்படி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். அவருக்கு விளக்கினேன், அது திருப்பி ஒருத்தர் சொல்கிறது நல்லதுன்னு தோணிச்சு, அது சொல்கிறேன். ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இப்போ நம்ம காலம் கரோனா காலம், ஓகே. இப்போ எல்லாரும் வீட்டுக்குள்ளே இருக்கணும், வெளியில் அனாசமாக அலையக்கூடாதுன்னு கவர்மெண்ட் நம்மளுக்கு அறிவுறுத்துகிறாங்க. இப்போ நம்ம உதாரணம் எடுத்துப்போமே, நான்லாம் பெரிய வீரன், எனக்கு வந்து என்ன கரோனா என்ன பண்ணிட முடியும், அதனால் நான் வெளில சுற்றுவேன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அது வந்து சரியில்லை இல்லையா? அதுதான் விவேகம் அது மாதிரி செய்யறது விவேகம் விவேகமான செயல் கிடையாது. இதை தான் சொல்கிறேன், விவேகம் கலந்து வீரம் இருக்கணும்னு சொல்கிறேன், சரியா? இப்போது நம்ம இன்னைக்கு அடுத்த வெறிச்சு அதை பற்றி நம்ம பார்க்கலாம். மறுபடியும் நான் மகாபாரதம் தான் துணை கூப்பிட போகிறேன். ஓகே, யுதிஷ்டன் அரச பதவி ஏற்ற ஒரு நாள், அது மிகப்பெரிய கோலாகலமாக விழாக்கள்லாம் நடந்துட்டுருக்கு. யுதிஷ்டன் வந்து பல நாட்டு மன்னர்களையும் கூப்பிட்டு, தன் நாட்டு ஜனங்களையும் கூப்பிட்டு எல்லாருக்கும் பெரிய விருந்தெல்லாம் வச்சுட்ருக்கான். எல்லாருக்கும் நிறையா பரிசு பொருட்கள்லாம் கொடுத்துட்ருக்கான். பெரிய கோலாகலமாக விழா நடந்துட்டுருக்கு. அப்போது நம்மளுடைய ஃபேவரட் நண்பர்கள் அர்ஜுனனும் கிருஷ்ணரும் உணவு கொடுத்தனு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் அந்த இடத்துல திடீர்னு ஒரு கீ உள்ளுக்குள்ளோ வருது, அந்த உணவு கொடுத்துள்ள வருது. அதை ரெண்டு பேருமே பார்க்குறாங்க. ஆச்சரியம் என்னன்னா, அந்த கீரியோட உடம்புல பல பாகங்கள்லாம் தங்கமா மின்னுது, பல பழப்பழம் மின்னுது. இதை பார்த்து ஆச்சரியப்படுறான் அர்ஜுனன். அர்ஜுனன் வந்து கிருஷ்ணரை பார்த்து கேட்குறான், கிருஷ்ணா இது என்ன புரியலையே, இது கீரியோட உடம்புல ஏன் பல பழம் மின்னுது, இது தங்கமா இருக்கு, புரியல என்ன இது அப்படின்னு கேட்குறான். கிருஷ்ணர் வந்து மெதுவாக சிரிச்சுட்டு, அர்ஜுனா கொஞ்ச நேரம் என்ன நடக்கிறதுன்னு பாரு அப்படின்னு சொல்றாரு. அந்த கீரி உழுவில் வேகமாக ஓடி வந்த கீரி அங்கே சாப்பிட்டு இருந்த இலைகள் இருக்கு இல்லையா, அது மேலே விழுந்து ஒரு தூரம் பிறண்டு எழுந்து திருப்பி வெளில ஓடி போயிடுது. இதே மறுபடியும் ரெண்டு பேரும் பார்க்குறாங்க. இப்போ பார்க்குற போது அர்ஜுனனுக்கு தெரியுது, அது பிறண்டு போனதுக்கப்புறமும் முன்னாடி எந்த மாதிரி எந்த இடங்கள்லாம் பொண்ணாக மின்னிதோ மின்னிட்டு இருந்ததோ அதே தான் மின்னிட்டு இருக்கு, அதுக்கப்புறம் எந்த மாற்றமும் இல்லை. அப்போ கிருஷ்ணரை கேட்குறான், எனக்கு புரியல கிருஷ்ணா, எனக்கு இந்த விளக்கம் சொல்லணும்னு சொல்கிறேன். அப்போ கிருஷ்ணர் சொல்கிறார், அர்ஜுனா இது வந்து இந்த நம்ம இடத்து இந்த இடத்துக்கு வரத்துக்கு முன்னாடி இன்னைக்கு காலையில் இங்கேருந்து சில கால தூரங்கள் மட்டுமே உள்ள இன்னொரு வீட்டுக்கு போச்சு. அந்த வீடு வந்து ரொம்ப மிகவும் வறுமையில் வாடிட்டு இருக்க ஒரு குடும்பத்தோட வீடு. அது ஒரு அந்த வீட்டில் ஒரு கணவன் மனைவி, அவரோட 4 குழந்தைகள் இருக்காங்க, ரொம்ப வறுமையில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம். அந்த குடும்பத்துக்கு இன்னைக்கு காலத்தால் மட்டும்தான் ஆளுக்கு ஒரு ஒரு உருண்டை, கோதுமை மாவில் செஞ்ச ஒரு உருண்டை உணவாக சாப்பிட்றதுக்கு கிடைச்சிருக்கு. அவங்க அதை சாப்பிட்றதுக்கு உட்காந்தாங்க. அப்போ அந்த வீட்டு வாசலில் ஒரு பிச்சைக்காரன் வரான். அந்த பிச்சைக்காரன் வந்து, அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு எதாவது உணவு இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்குறான். அந்த ரொம்ப மனம் இறங்கி போன அந்த வீட்டு தலைவி, ஏன்னா பசி பற்றி அவங்களுக்கு தெரியும் இல்லையா, அதனால அவங்க மனம் இறங்கி அவங்களோட உருண்டு அந்த அவங்களோட உணவான அந்த ஒரு உருண்டையை அந்த பிச்சைக்காரனுக்கு கொடுத்துட்றாங்க. அந்த பிச்சைக்காரன் அதை சாப்பிட்றான். சாப்பிட்டதுக்கு அப்புறமும் எனக்கு இன்னும் பசி அடங்கலை, இன்னும் கொஞ்சம் தர முடியுமான்னு கேட்குறான். அப்போது அந்த வீட்டு தலைவன் அவனோட உணவு உருண்டையும் அந்த பிச்சைக்காரனுக்கு கொடுத்துரும். அந்த பிச்சைக்காரன் அதே சாப்பிட்டு, எனக்கு இன்னும் பத்தலை, இன்னும் கொஞ்சம் உணவு வேணும்னு கேட்குறான். அந்த 4 குழந்தைகளும் அவங்களும் அவங்களோட உணவை அவனுக்கு கொடுத்துட்றாங்க. இப்போ அந்த குடும்பத்துக்கு ஒரு சாப்பிட்றதுக்கு எந்த உணவும் கிடையாது, பழையபடி வறுமையில் பட்டினியில் இருக்காங்க. அந்த பிச்சைக்காரன், அப்போ அவன் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த குடும்பம் சரி உணவு தான் சாப்பிடல, பரவாயில்ல தாகத்துக்கு கொஞ்சம் தனியாக குடிச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பிச்சைக்காரன் சொல்கிறான், நான் இவ்வளோ மாவு உருண்டை சாப்பிட்ருக்கேன், எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி தர முடியுமான்னு கேட்குறான். அப்போ அவங்க கையில் அந்த தண்ணியை அவங்ககிட்ட கொடுத்துட்றாங்க. அந்த தண்ணியை குடிச்சுட்டு அந்த பிச்சைக்காரன் ரொம்ப மன திருப்தியோடையும் சந்தோஷத்தோடையும் அந்த வீட்டை விட்டு போகிறான். அப்போ இந்த கீரி அந்த வீட்டுக்குள்ளே போகுது. போய் அந்த மாவு உருண்டை இருந்தது இல்லையா, அதுலேருந்து உதிர்ந்த துகள்கள்லாம் இருக்குங்க, அது மேலே ஒரு முறை உருண்டுது. அது
அந்த உணவு துகள்கள் அந்த மாவு துகள்கள் அந்த உடம்புல எங்கெல்லாம் பட்டதோ அதெல்லாம் அதுக்கு பொண்ணா மாதிரி பளபளன்னு மின்னிட்டு இருந்தது. அந்த உடம்போடு தான் நம்ம இடத்துக்கு வந்தது, உருண்டுட்டு போச்சு. ஆனால் உடம்புல எந்த மாற்றமும் வரலை அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து மெதுவாக சரிக்கிறாங்க. இப்போ அர்ஜுனன் புரிஞ்சுக்கிறான் கிருஷ்ணர் என்ன சொல்ல வரார் அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கிறான். ஸோ ஈகை அப்படின்றது ஒரு முக்கியமான குணம். ஈகை அப்படிங்கிறது தர்ம சிந்தனை அப்படிங்கிறதும் ஈகைன்றதும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய ஒரு குணம். இந்த பாடம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், யாருக்கு இது தேவையோ அவர்களுக்கு தேவையை தீர்க்கிற மாதிரி அவங்களுக்கு எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காம கொடுக்கறது தான் ஈகை. ஆடம்பரத்துக்காகவும் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்போடையும் செய்யறது பேர் ஈகை கிடையாது, அது ஒரு ஆடம்பரம் மட்டுமே. அதை தான் இந்த கதையை வந்து சொல்லுது. இதைத்தான் வந்து திருவள்ளுவரும் என்ன சொல்றாருன்னா, வறியோர்க்கொன்று ஈவதே ஈகைன்னு சொல்றாரு. வறியவர்கொன்று ஈவதே ஈகை. ஓகே, இது யாருக்கு இல்லையோ அவங்களுக்கு தேவை என்னையோ அதை தேவை என்னவோ அதை மட்டும் அதை கொடுக்கறது தான் ஈகை அப்படின்னு சொல்றாரு. நம்ம தற்காலத்துக்கு வருவோம். இப்போ சமீபத்தில் நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் அது, நீங்களும் சில பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மயிலாடுதுறையில் பட்டமங்கலம் தெரு அப்படிங்கிற தெருவில் வசிக்கிற ஒரு டாக்டர், அவர் பேர் டாக்டர் ராமமூர்த்தி. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு மெடிசன் படித்தவர். அவர் வந்து அவரோட ப்ராக்டிஸ் ஃபுல்லாகவே பொது ஜனங்களுக்கு சேவை செய்கிறதுக்காகவே அவர் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. எந்த வித பணமும் எதிர்பார்த்ததே கிடையாதுன்னு கேள்விப்பட்டேன். அதாவது அவர் பேஷண்ட்ஸ் கிட்ட பணம் கேட்டதே கிடையாது. பேஷண்ட்ஸ் அவங்களே என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை கொடுத்துட்டு போவாங்க, அதை மட்டும் எடுத்துப்பாங்க. முன்னாடியெல்லாம் ஒரு ரூபா கொடுத்துட்டு போகலாம், டேபிளில் வச்சுட்டு போவாங்க, அதை ஒரு எடுத்துப்பாங்க. இப்போ விலைவாசி ஏறி எடுத்துன்னு சொல்லி மற்றவங்களாம் அவங்களெலாம் வந்து 5 ரூபா கொடுத்துட்டு போனாங்க. இதை தான் நான் கேள்விப்பட்டேன். அந்த மருத்துவர் அவரும் சொல்லியிருக்கார், என்ன சொல்கிறாருன்னா, இவ்வளோ பணத்தை நான் நிறையா பணத்தை எல்லாத்தையும் கேட்டு வாங்கி நான் என்ன பண்ண போகிறேன், என் குடும்பத்துக்கு தேவையான அளவு எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நிறைய பேஷண்ட்ஸ் வராங்க தேடி, என்னை நம்பி நிறைய பேர் வராங்க. அவங்கக்கிட்ட நான் அவருக்கு அவங்க கொடுக்குற பணம் வந்து எனக்கு கிட்டத்தட்ட 18,000-20,000 வருது, அது எனக்கும் என் குடும்பத்துக்கும் போதும், எல்லாருக்கிட்டையும் நிறையா கேட்டு வாங்கி நான் என்னத்தை கொண்டு போகிறேன் அப்படின்னு அவர் சொன்னதை அவரோட அந்த வீடியோவில் நானே பார்த்தேன். இதுதான் தர்ம சிந்தனை ஈகை அப்படின்னு சொல்கிறது. இதே மாதிரி இன்னொரு சம்பவம் நீ கேள்விப்பட்டிருக்கீங்க, இந்த கொரோனா காலத்தில் வெஸ்ட் பெங்காலில் சுபாஷ் சந்திர பானர்ஜின்னு ஒரு முதியவர், ரிட்டையர்டு டீச்சர், அவர் வந்து ஒரு இது மாதிரி ரொம்ப மனமும் வந்து அவரோட பென்ஷன் பணத்துலேருந்து 10,000 ரூபா கரோனா ஃபண்டாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தான் ஈகை அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகே, நம்ம இதை பற்றி நம்ம பேசணும். இப்போ நீங்கள் உங்களோட அனுபவத்தில் இதை மாதிரி இதான் நம்ம பண்ணியிருக்கோமா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரி இதான சம்பவங்கள் இருந்தால் எனக்கு கொஞ்சம் தெரியப்படுத்துங்க. இது நம்ம இந்த இது வந்து நம்ம இந்த பரஸ்பர பரிமாற்றம் நமக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும்னு எனக்கு தோணுது. அதுக்காக இது கேட்குறேன், தயவு செய்து செய்யுங்க. மீண்டும் நாளைக்கு வேறொரு கலந்துரையாடலை பற்றி பேசும்போது நம்ம சந்திப்போம்.